நம்ம ஓப்பன் யூனிவர்ஸ் க்ளோஸ் யூனிவர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இது ஏன் நம்ம பார்க்க போகிறோம், இது நம்ம ஏன் தேவைன்னு போது, அதாவது இது வெர்டிகல் ஃப்ளோவில் இருக்கிற எல்லா விஷயமும் அதனோட போக்கில் போயிட்டு இருக்கு. நம்ம அது நடுவில் வந்து நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம், ஒரு ஆள் போகிற போகிற தண்ணி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் பயன்படுத்துறதுன்றது மாதிரி அதனோட போக்கில் அது போகுது. அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ லாபமாக இருக்கிறது நம்ம இதில் புரிஞ்சிக்கலாம். ஆள் போயிட்டே இருக்க அதனோட போக்கில் அதுக்கு வந்து நம்ம எடுக்கிற விஷயம் தேவையில்லாத விஷயம், ஆனால் அது நமக்கு எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது. ஆற்றங்கரையோட நாகரிகம் நமக்கு சொல்லி தருது உற்பத்தியானதுலேருந்து. அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும், அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் அதனோட போக்கில் போயிட்டே இருக்கும், வளர்ந்து போயிட்டே இருக்கும். நம்ம லைஃப்ல அது எங்கே எங்கே என்டர்டெயினிங்காக அந்த இடத்துல அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது மூலமா நம்ம வாழ்க்கையை வளமாக்கிக்க முடியுன்றது நமக்கு தெரிஞ்சிக்கணும். அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்திலிருந்து பல விஷயங்கள்லேருந்து பல ஃபுட் சைன்ஸ் போயிட்டே இருக்கிற இடத்துல நமக்கு தேவையான லிங்க் ஏற்படுத்திக்கிறது மூலமா நம்மளோட வளமையும் நம்மளோட சர்வைவலையும் நம்மளோட எவல்யூஷனையும் நம்மளோட கிரியேட்டிவிட்டியும் நம்ம ப்ளூம் பண்ணிக்க முடியும். இப்போ க்ளோஸ் யூனிவர்ஸ் ஓப்பன் யூனிவர்ஸ் சொல்றோம். இதில் வந்து நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் போது, அதாவது கடவுள்கிட்ட வேண்டும் போது சொல்லலாம், இல்லை நமக்கு நடக்கணும் ஒரு விஷயம் நினைக்கும் போதும், அது நடக்குமா அதாவது ஃப்ளோக்காக புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் கடவுளோட வார்த்தை யூஸ் பண்ணுறேன். கடவுள்கிட்ட வேண்டும் போது நடக்குமா நடக்காதான்றத எதை பொறுத்திருக்கேன், நம்ம எங்கிருந்து வேண்டும்ன்றது பொறுத்திருக்கு. நம்ம க்ளோஸ் யூனிவர்ஸ்லேருந்து வேண்டாம் அது நடக்காது, அது ஏற்கனவே ஃப்ளோவில் நடக்க வேண்டியதாக தான் நடக்கும், இல்லை நடக்காது. ஆனால் ஓப்பன் யூனிவர்ஸ்ல இருந்து வேண்டாம் நடக்கும். இதுக்கு என்ன வித்தியாசம் பார்க்குறோம், க்ளோஸ் யூனிவர்ஸ்ல நம்ம வந்து ஒரு பவுண்டரிக்குள்ளே இருக்கும், அதாவது வந்து நம்மளோட திங்கிங்கில் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இருப்போம். இப்படி தான் நடக்கும், பேட்டர்ன் குள்ள இருக்கும், அந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுன்றத நம்மளால ஏற்க முடியாது. பாட்டத்திலே வாழ்வோம். ஓப்பன் யூனிவர்ஸ் ஒரு விளக்கத்தில் வாழுது, பாட்டத்தினால கட்டமைக்கப்பட்ட நம்ம நம்ம பாட்டத்தில் சில சில விஷயங்களை விளக்கங்கள் ஏற்ப மாத்திக்கிறது மூலமா நம்ம பிரெயின் திங்கிங் பேட்டர்னை அதுக்கேற்ற மாதிரி அந்த திங்கிங் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வெளியில் பிஹேவ் பண்ணுவோம். செயலுக்கு நமக்கு வர செயலுக்கு விளைவாக என்ன வரணுன்ற ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ரிஃப்ளெக்ஸ் இல்லாமல். அந்த மாதிரி இருக்கும்போது ஓப்பன் யூனிவர்ஸ் இருக்கும்போது நம்ம வயரிங் நம்ம பேட்டர்ன் பழைய மாதிரி இருக்காது. அந்த செகண்ட் வர விளக்கத்தை ஓப்பனாக ஏற்றிட்டு சிந்திச்சு நம்ம கான்ஷியஸ் மைண்ட் அதுக்கேற்ற செயல் விளைவை நினைச்சு அந்த செயலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்ம நமக்கு தெரிஞ்சது சில விஷயம் தான். இந்த அடிப்படையில் இது நடக்கும்ன்ற ஸ்ட்ராங்கான பிலீஃப்ல நம்மளோட உடலோ மனதோ சிந்திக்கும் தன்மையை அமையும் போது செயலோ அதோட விலை ஒப்புதான் அமையாது. அப்போ பேட்டர்ல போயிட்டு இருக்க விஷயம் நம்ம நினைச்ச மாதிரி அதே பேட்டர்ல தான் நடக்கும், அதை மாதிரி அமைக்கணும் நம்மளால முடியாதுன்றது நம்ம புரியுது. அப்போ அது கடவுள் முடியாது, யாராலையும் முடியாதுன்னு தெரியுது. ஆனால் ஓப்பன் யூனிவர்ஸ்ல வரும்போது எப்படியும் ஒன்று நடக்கும், நம்ம வந்து லிமிடெட்ல இருக்கும், நம்மளால திங்க் பண்ண முடியாது, நம்ம வேணும் விருத்து காட்டுறது, புதுசாக விரிச்சு காட்டுறது, பழசை நடந்ததை தான் விரிச்சு காட்டும். ஆனால் ஒரு கண்மூடித்தனமான ஒரு பிலீஃப்ல இது நடந்துடும் ஒரு பிலீஃப்ல ஏதாவது ஒன்று நம்ம நம்மளோட அதிகமான சக்தி வாய்ந்த ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு அந்த பலன் மட்டும் நம்ம எதிர்பார்த்துட்டு அந்த சந்தோஷமான எமோஷன்ஸ் மட்டும் நம்ம இருக்கிறப்ப நம்ம நினைச்சது நடக்கிறது வாய்ப்பு 99% இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு பிலீஃப் பண்ணுறது பொறுத்து தான் இந்த 1% ஃபெயிலியர் நான் சொல்றேன். ஏன்னா நம்ம பாட்டு நாளாக ஊறிப்போம். அதனால வந்து காலங்காலமாக கடவுள்னு சொல்ற இது மேலேயும் இப்போ சமீப காலமாக பிரபஞ்சன்ற இது மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். ஏன்னா அதனோட திறன் தெரியுது, அதை எப்படி பரிணாம வளர்ச்சியடைஞ்சிருக்கேன் தெரியுது, எவ்வளோ ஆயிருக்கும் தெரியுது. இல்லாத ஒன்று இருக்கிற ஒன்றுலேருந்து எப்படி உயிர் இல்லாத ஒன்றுலேருந்து உயிரோட ஒன்று வந்திருக்க முடியுதுன்னா மற்றபடி இந்த உயிர் இருக்கிறது எவ்வளோ மாற்றம் அடைஞ்சு வந்திருக்கு, அந்த உயிர் இல்லாததுலையும் எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது. அந்த உயிர் இல்லாத ஒரு பூமின்றது உயிரான ஒரு இதுக்கு எவ்வளோ ஒரு தலைமை பேசா இருக்குன்றதுல நம்ம புரியிறப்போ அதோட படைப்பு திறன் நம்ம புரியிறப்போ அந்த படைப்பு திறன் மேலே நம்பிக்கை வைக்கிறது நம்ம ஈஸியாக இருக்கும்ன்றதுனால நம்ம நம்மளை நம்பாம புதுசாக ஒரு விஷயம் நடக்கணுன்றப்போ செயலுக்கிற விளைவா நம்ம செய்ய தெரியாதுன்றப்போ நம்ம கடவுள்கிட்ட படிச்சுட்டு அது நமக்கு நடக்கணுன்றது நம்ம வேண்டிக்கிறோம். அப்போ நடக்கிறது வாய்ப்பு அதிகமாக. இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன், கடவுள்ன்றது கோணத்தில் நம்ம சொல்லலை, இந்த பிரபஞ்சம் இந்த இயக்கம் நடந்துட்டு இருக்கு, இயக்க நிலை இருப்பு நிலையினுடைய காம்பினேஷன் தான் நான் சொல்கிறேன். இது எப்படி என்றதுக்கான சாத்தியக்கூறுகள் பார்க்கலாம். இப்போ நமக்கு டைம் என்ற பற்றி தெரியும், டைம் எப்போ எப்படி வந்தால் ஒரு தூரத்தை கடக்கிறதுக்காக நேரம்ன்றதை நம்ம வழக்கம் கருவியாக பயன்படுத்துறோம், எவ்வளோ தூரம் போகிறது எவ்வளோ நேரம் ஆகுதுன்றது. ஆனால் வந்து அந்த நேரத்தை தூரத்தை மாற்ற முடியாது. இங்கிருந்து நான் இந்த தூரம் போனப்போ இவ்வளோ டைம் தான் ஆகுன்றப்போ இந்த டைமை மாற்ற முடியறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது வேகத்தை வச்சு. அதாவது எல்லாருக்கும் காலம் பதில் சொல்லணும்னு சொல்லுவாங்க, காலம் சொல்லுவாங்க, காலம் எல்லாத்தையும் சரி பண்ணணும் சொல்லுவாங்க. அப்போ காலத்தையே நம்ம கொடுக்க முடியுமான போது நம்ம இந்த அந்த காலத்தில் தான் வாழ்ந்துருக்கோம். ஏன்னா வந்து நம்ம முன்னாடி காலத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் தெரியும், ஒரு இடத்துக்கு ஒரு நாள் ஆகணும் காலம் வேகத்தினால இப்போ வந்து ஒரு மணி நேரமாக குறைஞ்சது. அப்போ நம்ம செயல்படும் வேகத்தை ப்ரொசீஜர் இங்கே நடக்க வேண்டிய ப்ரொசீஜர் இங்கிருந்து இங்கே கடந்து போய் இங்கே சேரணும் தான் ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர்ன்றது தான் இந்த இடத்துல ஓப்பன் யூனிவர்ஸில் நடக்கிறது. ஓப்பன் யூனிவர்ஸில் இருக்கிற காலம்ன்றது கிடையாது, அந்த ப்ரொசீஜர் நடக்கிறதுக்கான காலத்தை தான் நம்ம வந்து காலம்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ ப்ரொசீஜர் மாற்றது மூலமா காலத்தினோட நீட்சியை குறைக்க முடியும் கூட்ட முடியும் நமக்கு புரியுது. நம்ம இதை வந்து நடந்து போகிறப்ப ஒரு நாள் ஆகிற விஷயம், காரில் போகிறப்ப ஒரு மணி நேரம் ஆகிறதையும் நம்ம நிறைய இடத்துக்கு ஃப்ளைட்ல போகிறப்ப எவ்வளோ தூரம் ஆகிறது பார்த்துக்கும். அப்போ ப்ரொசீஜரோட வேகத்தை அதிகப்படுத்த முடியும். அதுலேயும் நமக்கு தெரிஞ்சது க்ளோஸ் யூனிவர்ஸில் சில ப்ரொசீஜர்ஸ் தான் நமக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் கடந்து வந்திருந்தாலும் நம்மளோட ஞாபகத்தில் இருக்கிறது சில ப்ரொசீஜர் தான் ஞாபகம் இருக்கும். அதனால அந்த ப்ரொசீஜர் மட்டுமே பேஸ் பண்ணி அது ஒரு விஷயம் நடக்கணும்னு நம்ம வெயிட் பண்ணும்போது காலம் கடந்துட்டு அது நடக்க முடியாமல் போகலாம். ஏன்னா நம்மளோட டைம் பீரியட்ன்றது நம்ம லைஃப் டைம் என்றது அது நடக்கணும். நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வாழ்றவங்களா இருந்தால் நமக்கு வந்து அது முடியாது. ஒரு குறிப்பிட்ட வயரிங்குள்ள இப்படி தான் ப்ரொசீஜர் குள்ள வாழ்றவங்களா இருந்தால் நம்ம முடியாது. அந்த 360 ஆங்கிள் இன்ஃபினிட் ஆங்கிள் ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது தான் அந்த ப்ரொசீஜர்களை யோசிக்கும் போது தான் எந்த விஷயம் எந்த ப்ரொசீஜர் வழியாக போனால் சீக்கிரம் நடக்குமோ அந்த காலத்தை வென்று நம்ம வாழ முடியாது வாய்ப்புகள் ஏற்படும். இது நமக்கு தெரியலாம், சில நேரத்தில் தெரியாமல் போகலாம். ஒரு 7th ஸ்டாண்டர்ட் குழந்தைய சொல்கிறாங்க, அதாவது வந்து இந்த நம்ம அந்த ஜெனடிக் மெமரியும் சொல்லும்போது 360 ஆங்கிள் யோசிக்கணும்னா மெமரியோட இந்த இடத்துலேருந்து வந்து வேலை செய்யணும். அப்போ வந்து இந்த இடத்துலேருந்து மட்டும்தான் ஷார்ட் மெமரியிலேருந்து வேலை செய்யறது நமக்கு பழக்கமாக இருக்கும். இஞ்சி போனால் இந்த ஜென்மத்தில் கொஞ்சம் மெமரியிலேருந்து அப்போ ஃபுல் ஆங்கிள் நம்ம இந்த வயரிங்க தாண்டி ஓப்பன் யூனிவர்ஸ் யோசிக்கணும். இந்த ஃபுல் மெமரியில் இருக்கவங்க தான் யோசிக்க முடியும். அப்போ அந்த குழந்தை சொல்கிறாங்க, ஒரு ஜென்மம் போதாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பல ஜென்மங்கள் வாழ்ந்து அந்த ஜென்மங்களோட மெமரிஸும் சேர்த்து வரும்போது தான் நம்ம 360 ஆங்கிள் ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இன்ஃபினிட் ஆங்கிள் ஓப்பன் யூனிவர்ஸில் அதுக்கான சான்ஸ் இருக்கிறதே நம்மளால ஓப்பன் நம்ப முடியும். அப்படி நம்ப முடியப்ப தான் நமக்கு ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறது வாழ்க்கையில் நடக்கிறது நிர்ணயிக்கிறது டைம் தேவையில்ல, ப்ரொசீஜர் தேவை. அந்த ப்ரொசீஜர் நமக்கு எல்லா ப்ரொசீஜரும் தெரியாது. இதுவரை உலகத்தில் நடந்த ப்ரொசீஜர் மட்டும் பிரபஞ்சத்தில் இதுவரை நடக்காத ப்ரொசீஜர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எந்த ப்ரொசீஜர் நமக்கு தெரியாதனால நம்ம நம்ப முடியல. அதனால நம்ம வேண்டுதல் வைக்கும் போது நம்ம ஆசைப்படும்போது நம்ம தேவை இன்னொருட்ட ஃபீல் பண்ணும்போது இப்படி தான் நடக்கணும்னு நம்ம நினைக்கிற ஒரு பாசிபிலிட்டியே நம்மளோட தடையாக இருக்கும். அப்படி அந்த பாசிபிலிட்டி மேலே நம்பிக்கை வைக்காம அந்த ப்ரொசீஜர் ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், அந்த ப்ரொசீஜர் மூலமா நடந்துடும் நம்பிக்கை மட்டுமே வச்சுட்டு நம்ம ஹானஸ்ட்டாக நம்ம நமக்கு நல்லது எழுப்பும் நல்லது ப்ரொசீஜர் தாண்டி அதன் வழியாக நம்ம செயல்பட்டு போயிட்டே இருக்கப்போ நமக்கு நடக்க வேண்டிய நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது.